அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக கிராமங்களில் ஊருக்கொரு பிடாரியும் ஏரிக்கொரு ஐயனாரும் வேண்டும் என்று சொல்வதில் இருந்து ஒவ்வொரு ஊரிலும் அந்த காலத்திலிருந்து பிடாரி அம்மனுக்கு கோயில் இருந்தது உண்மை என்று தெரிய வருகிறது இதையடுத்து இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களின் கருவை காக்கும் பிடாரி கருக்காத்தம்மன் கோவிலுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வீவோஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பிடாரி கருக்காத்தம்மனை வேண்டினால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்றும் அற்புத சக்தி கொண்டவள் இந்த அன்னை என்றும் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் நம்பிக்கையோடு சொல்றாங்க இந்த கருக்காத்தம்மன் எங்கு அமைந்திருக்கு அப்படின்னா மாமல்லபுரம் நகரின் எல்லையில் அமைந்திருக்கு பிடாரி கருக்காத்தம்மன் கோவில் இங்கிருக்கக்கூடிய அம்மனை அந்த பகுதி மக்கள் காவல் தெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள் மாமல்லபுரம் ஊரின் கிழக்கே தல சயன பெருமாள் ஆலயமும் மேற்கே ஊரின் எல்லையில் காவல் தெய்வமாக கருக்காத்தம்மன் ஆலயமும் இருக்கு இந்த அம்மனை வேண்டினால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்றும் மிகவும் அற்புத சக்தி கொண்டவள் இந்த அன்னை என்றும் வழிபட்டு பெயர் பெற்ற பக்தர்கள் சொல்றாங்க பிடாரி கருக்காத்தம்மன் இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டு சுகாசன நிலையில் அமர்ந்து அருள்பாலிக்கிறார் இந்த அன்னையின் கண்களில் கருணையும் வீரமும் பிரதிபலிக்குது இதையடுத்து இந்த அன்னையுடைய தல வரலாறை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு முறை பூலோக மக்களும் தேவர்களும் மகிஷாசூரன் என்ற அரக்கனால் துன்பங்களை அனுபவித்து வந்திருக்காங்க இதனால அவனை அழிக்கும்படி அனைவரும் காளி தேவியிடம் முறையிட்டாங்களாம் இதையடுத்து மைசூரில் தோன்றிய காளியம்மன் கோபமான தோற்றத்துடன் எருமை தலையை கொண்ட மைசாசூரனை வதம் செய்ய சிங்கத்தின் மீது அமர்ந்து மாமல்லபுரம் நோக்கி வந்திருக்காங்க மாமல்லபுரத்தில் பிடாரி ரதம் அருகில் இருக்கக்கூடிய மலையில் மைஷாசூரனை சூலாயுதம் கொண்டு சம்ஹாரம் செய்தாங்களாம் ஆனால் அந்த அசுரனின் உடலில் இருந்து விழுந்த ஒவ்வொரு துளி ரத்தத்தில் இருந்து ஒரு அரக்கன் தோன்றியிருக்கான் இதையடுத்து அன்னையானவள் அனைத்து அரக்கர்களையும் வதம் செய்து அவர்களின் ரத்தம் பூமியில் சிந்து முன்பாக ஒரு கபால ஓட்டில் தாங்கி குடித்திருக்காங்க அன்னையின் வெற்றியை தொடர்ந்து தேவர்கள் பூமாறி பொழிந்து அவளை வேண்டினாங்களாம் அதற்கு பின்னர் காலியானவள் கோபம் குறைந்து சாந்தமாகி மாமல்லபுரம் காட்டில் மலைப்பாறையில் அமர்ந்து அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு அருள்பாலிக்க தொடங்கினாள் என்று தல வரலாறு சொல்லுது இதையடுத்து பிடாரி கருக்காத்தம்மனின் கோவில் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒருமுறை முன்னோர்களின் சாபத்தால் கரு தங்காமல் குழந்தை பாக்கியமும் இல்லாமல் ஒரு பெண் தவித்து வந்திருக்கா அவள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்மனை தினமும் வேண்டி தனக்கு குழந்தை பாக்கியம் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாளாம் இதையடுத்து அந்த பெண் கருவுற்று ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாளாம் அதனால தான் ஊரை காக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த அம்மனை கருவை காக்கும் தெய்வமாகவும் மக்கள் வழிபடத் தொடங்கியிருக்காங்க மேலும் அம்மனுக்கும் கருக்காத்தா அம்மன் என்ற பெயர் வந்திருக்கு அதேபோல போல ஏற்பட்டு மீண்டும் பல ஆண்டு காலம் கரு தங்காமல் இருந்த பெண்கள் இருவர் வந்து இந்த ஆலயத்திற்கு வழிபட்டிருக்காங்க மேலும் அந்த இருவரும் கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி ஈரத்துணியுடன் ஆலயத்தை வலம் வந்து அம்மனை வணங்கியிருக்காங்க இதையடுத்து அவர்களுக்கு கரு தங்கி குழந்தை பாக்கியம் கிடைத்தது என்பதும் ஒரு செவிவழி செய்தியாக இருக்குது குறிப்பாக வெள்ளிக்கிழமை தோறும் இங்கு வந்து கருக்காத்தம்மனை வணங்கினால் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை வரம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கு மேலும் ஏவல் பில்லி சூனியம் அகலவும் பிரமை விலகவும் வறுமை நீங்கி குடும்பம் வளம் சேரவும் தீராத சாபநோய்கள் தீரவும் மற்றும் மாங்கல்ய பாக்கியம் பெறவும் இந்த கருக்காத்தம்மன் அருள் புரிகிறாங்க இதையடுத்து திருமணமான பெண்கள் ஒரு மஞ்சள் கயிற்றில் ஒரு துண்டு மஞ்சளை கட்டி அம்மனை நினைத்து தலவிருட்சமான எட்டி மரத்தில் கட்டி மூன்று முடிச்சு போடுவாங்களாம் இதனால் அவர்களுக்கு மாங்கல்யம் பழம் பெறும் என்பது நம்பிக்கை இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆறு மாதம் ஆக்ரோஷமான முகத்துடனும் ஆறு மாதம் சாந்தமான முகத்துடனும் காட்சி கொடுப்பது ஆலயத்தின் மற்றொரு சிறப்பாக இருக்கு மேலும் திருவிழா நாட்களில் பெண்கள் கூட்டம் இங்கே அலைமோதுமா மேலும் ஆடி மாதம் பிறந்து விட்டாலே இந்த கருக்காத்தம்மன் கோவிலில் தினமும் திருவிழா கோலம்தானா இந்த ஆலயத்தில் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகர் சன்னதி விநாயகர் நவகிரகங்களின் சன்னதிகளும் இருக்கு அதே கோவில் முகப்பில் விநாயகப் பெருமாளின் அவதாரமான இரண்டு யானைகளின் சிலைகள் இருக்குது அம்மனை வணங்க வரும் பக்தர்கள் இந்த யானை சிலைகளுக்கு மாலை அணிவித்து வணங்குவது மரபாக இருக்கு மேலும் பெண்கள் பலரும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்கிறாங்க சில பெண்கள் வேப்பிலை ஆடை உடுத்தி அம்மனை வழிபட்டு தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றுகிறார்கள் ஆடி மாத நாட்களில் அம்மனுக்கு சந்தன காப்பு மஞ்சள் காப்பு குங்கும காப்பு என அபிஷேகங்கள் நடைபெறும் இதையடுத்து பிடாரி கருக்காத்தம்மன் கோவிலுடைய அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பெரும்பாலும் அம்மன் கோவில்கள் வடக்கு பார்த்த முகமாக காட்சி தரும் ஆனால் இந்த பிடாரி கருக்காத்தம்மன் ஆலயம் கிழக்கு பார்த்த முகமாக காட்சி கொடுப்பது சிறப்பம்சமாக இருக்கு மேலும் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஜடா முடியுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க மிகவும் பழமை வாய்ந்ததாக இந்த ஆலயம் இருக்கு இந்த ஆலயம் எப்போது திறந்திருக்கும் அப்படின்னா தினமும் காலை ஏழு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த ஆலயம் மாமல்லபுரம் ஊரின் எல்லைப்பகுதியில் அமைந்திருக்கு சென்னையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த பிடாரி கருக்காத்தம்மன் ஆலயம் அமைந்திருக்கு இதையடுத்து இந்த அம்மனுடைய திருவிழாக்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த அம்மனுக்கு புரட்டாசி மாதம் வெகு விமரிசையாக திருவிழாக்கள் நடைபெறும் பத்து நாள் நவராத்திரி விழா சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு விழாவின் பத்து நாட்களும் கருக்காத்தம்மன் வீணையேந்தும் ஏந்தும் சரஸ்வதி அஷ்டலட்சுமி பத்ரகாளி மைஷாசூரனை சம்ஹாரம் செய்தல் சிவனுடன் கூடிய பார்வதி என பல தேவதை திருக்கோலங்களில் இந்த அம்மன் பூக்களாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு காட்சி கொடுப்பாங்க இந்த அருள் காட்சிகள் பார்ப்பதற்கு மன நிறைவை தருவதாக அமைந்திருக்குமா குறிப்பாக பத்தாம் நாளான இறுதி நாள் அன்று கருக்காத்தம்மன் சிம்ம வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்ட கோலத்தில் மாமல்லபுரத்தில் வான வேடிக்கைகளுடன் திருவீதி உலா வருவாங்களாம் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பூமாலை சாத்தி பயபக்தியுடன் வழிபாடு செய்வாங்களாம் போல பக்தர்கள் அம்மனை சுமந்து செல்லும் தேருக்கு பெயர் தான் தூக்கு தேர் கோபம் என்பதையே குணமாக கொண்டவள்தான் பிடாரி அவளே கிராமத்தின் தேவதையாகவும் இருக்கா மேலும் கிராமத்தின் காவல் தெய்வமாகவும் காளியின் அம்சமாகவும் இருக்கிறாள் என்ன விவோர்ஸ் இந்த வீடியோவில் கோபத்தையே குணமாக கொண்ட பெண்களின் கருவை காக்கும் பிடாரி கருக்காத்தம்மனுடைய கோவில் சிறப்பம்சங்களை பற்றி விரிவாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவோஸ் தேங்க்யூ